ஹாய் யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ராஜு பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்குங்களா? நானும் ஹாப்பியாக சேஃபாக இங்கே ஷிப்பில் இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன்டா இந்த டாபிக் எடுத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஸோ எப்படிதான் ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த ரீசனுக்காக ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் ஜாப் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணி போகணும்னு சொல்லி கப்பலில் நிறைய இடத்த தேடி பார்த்தேன். ஆனால் ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு, அதுதாங்க இந்த சூரிய வெளிச்சத்தில் பேசுகிறது அப்படின்றது. ஏன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியல அதனால. அண்ட் பேசஞ்சர் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 டைப்ஸ் ஆஃப் ஜாப் இருக்குங்க, ஓகேங்களா? ஹவுஸ் கீப்பிங், ஷெஃப்பு, அண்ட் இன்ஜினியரிங், அண்ட் HR, அதே போல் சர்வீஸ், வெயிட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலை இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரே ஒரு வேலையை தான் சொல்ல போகிறேன், ஷெஃப்பு. ஸோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த ஒரு ஷெஃப்பு எப்படி ஷிப்புக்கு வரலாம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ உள்ள போவோம். ஸோ ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் ஜாப் கிடைக்கிறதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. என்னென்ன அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஏஜென்ட், ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ எஜுகேஷனில் நீங்கள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். ஸோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கிராஃப்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை டிப்ளமோ இருந்தாலும் ஓகே, அண்ட் BSc இருந்தாலும் ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ பேசிக் உங்களுக்கு கிராஃப்ட் முடிச்சிருந்தா போதும், நீங்கள் ஒரு வெல் குவாலிஃபைட், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல 5-star ஹோட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி நல்ல 5-star ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல வெல் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மல்டி க்யூசின் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை ஒரு அப்ராடில் இருக்கிற லேண்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அது ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் நீங்கள் பேசஞ்சர் ஷிப்புக்கு வர்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட், அடுத்தது நீங்கள் ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு அங்கீகாரம் பெற்ற ஏஜென்ட் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சென்னையில் ஒரு 2 ஏஜென்ட் இருக்குது, அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் நிறைய ஏஜென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணால், நீங்கள் அவங்க சொல்கிற ப்ராசஸிங் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த பேசஞ்சர் ஷிப்பில் ஜாப்க்கு வர முடியும். ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் போன உடனே தே ஹாவ் ஷெஃப், அவங்கக்கிட்ட ஒரு ஷெஃப் இருப்பாங்க. ஸோ அந்த ஷெஃப் வந்து உங்களை ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுப்பார், உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரியுதா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, என்னென்ன சாசஸ், என்னென்ன கட்டிங்ஸ் அண்ட் ஃபிஷ், டைப்ஸ் ஆஃப் கட்டிங், டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாசஸ், இதெல்லாமே கேட்பாங்க. அண்ட் அவரோட இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் கிளைண்ட் இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ கிளைண்ட் இன்டர்வியூனா வெளியே ஃபாரின்லேருந்து வருவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியாவிலே நிறையா கிளைண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராசஸிங் அவங்க உங்களை பண்ண சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு STCW கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கோர்ஸ் போல சொல்லுவாங்க. ஸோ STCW அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ச் கீப்பிங். ஸோ இதுக்கு பேர் தான் STCW சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ் நடக்கும். நம்ம சென்னையில் நிறையா இன்ஸ்டிடியூட் இருக்குது, அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது, மும்பையில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, கோவாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்து அந்த STCW கோர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ STCW கோர்ஸில் என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சேஃப்டி, ஒரு பேசிக் சேஃப்டி. நீங்கள் ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு சீஃபரராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கப்பலில் என்னென்ன பேசிக் சேஃப்டி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிக்கல் செஷன்லாம் இருக்கும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து நிறையா ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து STCW கோர்ஸ். ஷிப்பில் இருந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம், கரெக்டாக? ஸோ அந்த காரணத்துக்காக தான் அந்த ஒரு கோர்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களை வந்து டோட்டல் மெடிக்கல், உங்கள் பாடியை டோட்டலாக செக் பண்ணி ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் உங்களை கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணி ஆகணும். அது நம்ம சென்னையில் இருக்குது அண்ட் மும்பையில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் எடுத்தாகணும்.
அதாவது ஒரு மஞ்சள் காமாலை வேக்சினேஷன், உங்களுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஸோ அந்த ஊசி போட்டால் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த ஒரு நோயும் உங்களுக்கு பரவாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு ஊசி உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் எல்லோ ஃபீவர். ஸோ பாஸ்போர்ட், எல்லோ ஃபீவர் அண்ட் எஸ்டிசிடபிள்யூ அண்ட் மெடிக்கல் நாலு சொல்லிட்டேன். ஸோ அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடிசின்னு சொல்கிறது. ஸோ சிடிசி என்னன்னா கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இந்த சிடிசின்றது வந்து எல்லா நாட்டு சீஃபரர்ஸும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கப்பலில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அடுத்தது யூஎஸ் விசா, அதாவது சி1டி விசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விசா வேணும். ஸோ நீங்கள் யூஎஸ் கப்பலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விசா வேணும். இல்லை நீங்கள் ஒரு யூரோப் கப்பலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா யூரோப்போட ஷெங்கன் விசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விசா வேணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் கம்பெனி வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்லாம் அனுப்பிச்சு விடும். ஸோ இந்த சி1டி விசா இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு உங்ககிட்ட ஏஜென்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து விசா இன்டர்வியூவுக்கு போகணும், ஓகே. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சி1டி விசா, அதாவது யூஎஸ் விசா. ஸோ அந்த சி1டி விசா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீல ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு விசா, ஓகேயா. ஸோ நீங்கள் வேற லேண்டில் எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ சீல ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அந்த சி1டி விசான்னு சொல்லுவோம். சி1டி நீங்கள் வந்து சி1டி விசா, சீமேன் விசான்னு சொல்லுவோம். ஸோ அதை எடுத்துட்டீங்க. இல்லை ஷெங்கன் விசா, யூரோப்பியன் விசான்னு சொல்லுவோம், அதை எடுத்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியங்க நீங்கள் பேசஞ்சர் ஷிப்பில் போகிறதுக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேசஞ்சர் ஷிப்பில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வேர்ல்டில் இருக்கிற பாதி கண்ட்ரி ஆளுங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜ். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு தான் நீங்கள் ஷிப்பு உள்ளேயே போகணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, விசா அண்ட் உங்களுடைய மெடிக்கல், உங்களுடைய எஸ்டிசிடபிள்யூ, உங்களுடைய எல்லோ ஃபீவர், ஓகேயா, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாயினிங். ஸோ ஜாயினிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஃப்ளைட் பிடிச்சி தான் போகணும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி தான் அடுத்த கண்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணுவோம், ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டோட பேமெண்ட்டு யாருங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கலாம். ஒரு சில ஏஜென்ட் வந்து ஃப்ளைட் காஸ்ட்டை வந்து வாங்குறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் டிக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வந்து கம்பெனி போட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஏஜென்ட்டு ஃப்ளைட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னால் முடியாது அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காசு கொடுங்க, நோ இஷ்யூ. பட் காசு இல்லாதவங்க நீங்கள் எதை நினச்சும் பயப்பட தேவையில்ல. ஃப்ளைட்டோட டிக்கெட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனி தான் உங்களுக்கு பே பண்ணணும். ஸோ அப்படி வந்து ஏஜென்ட்டு இல்லை ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் என்னால் கட்ட முடியுது, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். ஏன்னா நிறையா ஏஜென்ட்டு, நல்ல நல்ல ஏஜென்ட்டும் இந்த மாதிரி ஃப்ளைட்டின் வரும்போது காசை பொடுங்குறாங்க, ஓகேயா. அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஃப்ளைட் விஷயத்தில். ஸோ பேசஞ்சர் ஷிப்பில் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டேன், ஓகேங்களா. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், ஸோ கவனிச்சுக்கலுங்க. ஸோ ஏஜென்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒரு பேசஞ்சர் ஷிப்புக்கு போகிறதுக்கு ஏஜென்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனித்து அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா இப்போ நம்ம ஊரில் ஃபேக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே உலா வருது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், அர்ஜென்ட் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எடுத்த உடனே உங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை விட மோசமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போஸ்டர் அடிச்சுலாம் இப்போ ஓட்டுறாங்க. அண்ட் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் இப்போ அடிச்சு ஓட்டுறாங்க நம்ம சென்னையில் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக் ஏஜென்ட்டு நம்ம ஊரில் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உக்காந்து கூட கோத்ரூ பண்ணுங்க. அவங்களுடைய முன்னாடி எத்தனை பேர் ஜாபுக்கு எடுத்திருக்காங்க, அண்ட் அவங்களுடைய ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களுடைய வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ற வசதி இருக்கா, ஓகேயா. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை
கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை ஒருத்தர் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களை நீங்கள் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த மூமெண்ட்டே நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம் ஓகேயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக தமிழ் க்ரூஸ் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க ஓகேயா. ஸோ உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் சீ யூ.